ஹாய் ஹலோ வணக்கம். ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டு இந்த ஒரு வீடியோவில் ஆரம்பிக்கலாமா? ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ரெண்டு விஷயம் ஓகேங்களா என்ன ஹாப்பியாக வச்சுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கமெண்ட் பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட சொல்கிறேன். ஓகேவா? என்ன கொஸ்டின் அப்படின்னு இன்னொருட்டு கேட்டுக்கோங்க. இந்த ஒரு ரெண்டு விஷயம் என்ன ஹாப்பியாக வச்சுக்குது, நான் டிப்ரெஸ் போனாலும் சரி இல்லைனா எப்பயுமே என்ன ஹாப்பியாக வச்சுக்கிது இந்த ஒரு ரெண்டு விஷயம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்கள். அதே போல் வாங்க நியூஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ 10th 11th 12th பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்கும் அப்படின்ட்டு ஆன்லைன் நடத்தணும் அப்படின்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து சிபிஎஸ்சி பசங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேட் போர்டுக்குமே கன்வே ஆகும். ஓகேவா? அதே போல் கோவிட் கேஸ் வந்து தமிழகத்தில் சுத்தமாக கிடையாதுன்றது தான் உண்மையான நியூஸ். ஓகே, ஒரு பக்கம் பார்த்தோம், என்ன தான் இந்த நியூஸ் வந்து ஹைப் ஏற்றிருந்தாலும் மற்ற சேனல்ஸ் ஓகே, பட் ரியாலிட்டி அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் ஓகே, ரியாலிட்டி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சான்சஸ் வந்து இருக்குது பட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் மைனூட்டாக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓகே, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ ஓகே, வந்த அப்டேட் இதுதான். எந்த நல்ல நியூஸ் வந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் தானே, நம்ம ஹாப்பினஸ் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்டேட் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.